இன்னைக்கு பிராடிஸ் வந்து பிளாக் ஜம்ப் பார்க்க போறோம். எனக்கு பிளாக் கரெக்டா கை மேல போல, எப்படி பிளாக்ல கைய வைக்கணும்னு தெரியல, எப்படி புரிய தெரியல, மூமெண்ட் பிளாக் எப்படி போகணும்னு தெரியல. இப்போ அதை வந்து நம்ம நார்மலா பெரிய நெட்ல சொல்லி தரப்ப நிறைய பேருக்கு புரியாது, எப்படி போகணும் எப்படி வரணும்னு தெரியல, கை எப்படி உள்ள வைக்கணும்ட்டு. இப்போ அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம், புரியுதா? ஃபஸ்ட்டு பிளாக் ஏறணும்னா நம்ம நார்மல் நெட்டோட சின்ன நெட்டு. இப்போ நம்ம கை தூக்கணும், கை வந்து நம்ம கை வந்து மேலே போகிற மாதிரியே நெட்டோ இல்லை கவுரோ கட்டிக்கணும் அந்த இடத்த. அதுதான் பிளாக் ப்ராக்டிஸ் பண்ணோம். நம்ம நார்மலாக பிளாக் ஏறுறப்ப என்ன பண்ணுவோம், கற்றுக்கிறப்ப கண்ணம்னு பிளாக் ஏறிணும். இப்போ நம்ம இப்படி வைக்கணுமா பந்தை, இப்படி வைக்கணுமான்ட்டு பந்து அட்டகரை அடிக்கும் போது தான் நம்ம ஏறி கையை வச்சா தான் பந்து வந்து பிளாக்கு கரெக்டாக விழும். அவர் அடித்தாதானே நம்ம பக்கம் வந்து பந்து போய் பிடிச்சா கீழே விழும். அடிக்கிறதுக்கு முன்னாடியே பிளாக் ஏறது, இல்லை அவங்க அடித்ததுக்கப்புறம் பிளாக் ஏறினா நம்ம பக்கம்தான் பந்து, அவங்க அடிக்கிற பந்து நம்ம பக்கம்தான் விழுவும், பிளாக்கு ஃபெயிலியர் ஆகிடும். இப்போ பிளாக் ஏறுறப்போ முக்கியமாக பந்தை மேலே பார்க்கணும், கீழே குனியக்கூடாது. நம்ம கீழே குனிஞ்சுன்னு பிளாக் ஏறினா உன் சோனை மட்டும்தான் நீ பிடிப்ப, டக்குன்னு சென்ட்ரு பிளாக் வரலன்னா பிளாக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து பிடிக்க முடியலன்னா நீ ஒரு ஆள் தான் பிடிச்சாகணும். அப்போ நீ பந்தை முக்கியமாக மேலே பார்க்கணும். கற்றுக்கிறப்பே நம்மளுக்கு எதுவுமே கிடச்சிடாது, ஜம்ப்பு இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் பிளாக் கரெக்டாக பிடிக்க முடியும். இப்போ நம்ம நார்மலாக பிளாக் ஏறணும்னு வச்சுக்க, இப்படி தான் பிளாக் ஜம்ப்பு பண்ணுவாங்க. கையும் உள்ளே போதா, காலும் கீழே வருதா, டேப்பாகவும் நான் ஆகலை. இப்போ நம்ம நார்மலாக பிளாக் ஏறுறப்ப என்ன பண்ணுவோம், டேப் ஆகிடுவோம், தெரியாது நம்மளுக்கு. புதுசாக கற்றுக்கிறப்ப நம்ம இப்படி தான் பிளாக் போகணும், இப்படி தான் வரணும்ன்ட்டு நம்ம இந்த மாதிரி கையை இப்படி உள்ளே வச்சா தான் பந்து வந்து அந்தாண்ட போட்டியில் விழும். கை இப்படி இல்லை, கை இருந்தாலும் இந்த ஷேப்பில் வச்சுக்கி, பாரு கை இந்த ஷேப்பில் வச்சா பந்து வந்து கரெக்டாக நம்ம கையில் இந்த இடத்த அடித்தாலும் இந்த கையில் அடித்தாலும் ரெண்டு கையில் மேலே ரிஸ்கில் வச்சாலும் பந்து உள்ளே விழணும், கையை நல்லா ஏறி உள்ளே வை. நல்லா எகுறு டக்கு எகுறு, ஆ எகுறு, ஆ எகுறு. நீ இந்த மாதிரி பிளாக் பண்ணால் தான் பந்து நம்ம கையில் போட்டு கரெக்டாக கீழே விழும், புரியுதா? மேலே நிமிண்டு பார்த்து பிளாக் பிடி, ஆ எகுறு. கை நேராவை நேராவை நேராக விஸ்ட்டு நேராவை பார், பிளாக் ஏறப்பே அப்படி போகணும், கை கரெக்டாக உள்ள வை, கையை கரெக்டாக கையை கரெக்டாக உள்ள லாக் பண்ணு. ஆ ரொம்ப பின்னாடி போகிற, ரொம்ப பின்னாடி போகிற, ரொம்ப காலம் முன்னாடி தள்ளக்கூடாதுப்பா. நார்மலாக ஏறலாம், அதுவாக நாட முடியாது, கை லைட்டாக கால் போகணும். நீ காலை பின்னாடி பின்னாடி தள்ளுற போகிற, ரெடி? அதே மாதிரி அதே மாதிரி, ஆஹா கால் உள்ள அடுத்ததா வந்து ஒரு ஸ்டெப் மூவ்மெண்ட் பிளாக் பார்க்க போறோம். மூவ்மெண்ட் பிளாக் போறப்ப இது நம்ம சும்மா பிளாக் எப்படி ஏறணுன்றதான் ஃபர்ஸ்ட் காட்டுறேன். அடுத்தது நான் வந்து பந்தை அடிப்பேன், அதே மாதிரி ரெண்டு பக்கமும் மூவ்மெண்ட்ல போய் பிடிக்கணும், அதான் நம்மளுக்கு ப்ராக்டிஸ், புரியுதா? இது வந்து நம்ம சும்மா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறோம், இப்படிதான் பிளாக் பிடிக்கணும், இப்படிதான் போகணும்ட்டு. பந்தை அடிக்கிறப்ப கரெக்டாக எகிரி பிடிக்கணும், அதுதான் ஒரு ஸ்டெப். இப்படி டேப்பு ஆகக்கூடாது, எக்காரந்த கொண்டோம், புரியுதா? அது மாதிரி ரெண்டு பக்கமும் ஒரு ஸ்டெப் வச்சு போய் பிளாக் பிடிக்கணும். பக்கமும் எகிறது முக்கியம் இல்லை, கையை கரெக்டாக நம்ம எந்த பக்கம் வைக்கணும், புரியுதா? இப்போ நம்ம பிளாக் ஏறுறோம், நம்ம கை ஏறி திரும்பி இந்த பக்கம் வச்சுன்னு வச்சுக்க, அடிச்சு அந்த பக்கம் தான் போவோம், டச் அவுட் தான் போவோம், அது பாயிண்ட் வேஸ்ட்டாக அவங்களுக்கு தான் போவோம். இப்போ நம்ம லைன் பிளாக் ஏறுறோன்னா கையை ஏறி ஃபுல்லாக இந்த பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும், கிரவுண்டு எந்த சைடு லாங் சைடு இருக்கோ அந்த சைடு பார்த்த மாதிரி வைக்கணும். இப்போ நான் ரைட் சைடு பிளாக் போகிறேன் பாரன், என் கை எப்படி இருக்குதா, இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது, அப்போ தான் பந்தே கீழே விழும். அதே போல் இந்த சைடு ஏறுறப்பையும் கையை இப்படி இருக்கணும், கரெக்டாக நம்ம ஆண்டனா இங்கே இருக்குதுன்னா அந்த கைக்கு ரெண்டு கைக்கும் அங்கே விழணும் பந்து. போல எந்த மாதிரி வைக்கணும் தெரியல, பந்த நம்ம பந்தை எப்படி வைக்கணும்னா இந்த ரெண்டு பந்தை நல்லா பார்த்துக்கு, பந்தை வந்து லாக் பண்ணணும் இந்த மாதிரி, புரியுதா? அப்படி லாக் பண்ணாதான் பந்து நம்மளை விட்டு வெளில போகாது. அப்போ பிளாக் பார்த்து அப்படி பந்தை ரெண்டு பேர் லாக் பண்ணோம், அதே மாதிரி இந்த சைடு போகிறப்ப அந்த பந்துக்கு நேராக போய் பந்தை லாக் பண்ணோம்.
கையை இதை பண்ணி இப்படி வச்சுக்கிற பாரு, கையை கையை நல்லா இப்படி விரிச்சி போடுறா. என்ன பார்த்தா பந்த வந்து எப்படி போய் பிளாக் பிடித்து கையை எப்படி வைக்கிறது எப்படி போது பார்த்தோம். இப்போதான் நம்ம இந்த மாதிரி ரோப்பு கட்டிக்கிட்டு இல்லை சின்ன டேப்பில் வந்து பிளாக் பிடி கற்றுக்கிறோன்னா எப்படி கற்றுனா பாரு. எதிர்க்கிறவங்களோ ஸ்டோக் போட சொல்லணும், ஸ்டோக் போட விட்டு டைமிங் கரெக்டாக பிளாக் பிடிக்கணும். அவங்க எப்போ அடிக்கிறாங்களோ அப்போ ஏறி கரெக்டாக கையை உள்ளே வச்சு பிளாக் பிடிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சாதான் நம்ம பெரிய டேப்பில் விளாட்றப்ப ஆட்டை விளாட்றப்பையும் கரெக்டாக அவங்களை அடிக்கிறப்ப நம்ம போய் பிளாக் ஏறுவோம். அவங்க டைமிங் எப்படி பிளாக் பிடிச்சாலும் பந்த பின்னாடி பிடிச்சாச்சாலும் முன்னாடி போய் பிடிச்சாலும் பந்த கரெக்டாக போய் லாக் பண்ணி பிளாக் பிடிக்க முடியும். என்ன இப்போ அவங்களை ஸ்டோக் போட விட்றோம், பந்த கொஞ்சம் ஹைட் போட விட்டு ஸ்டோக் போட விட்டோன்னா அந்த பந்தை நம்ம போய் எப்படி பிடிக்கணும் அதுக்கு தான் இந்த சின்ன டேப்பு இல்லைன்னா ரோப் கட்டி பிளாக் பிடி கற்றுக்கணும்னு சொல்கிறது. நான் ரெடிப்பா இது மாதிரியே அவங்கள அடிக்க விட்டுட்டு பிளாக் பிடிக்கணும். அப்போ தான் பந்து செதறி போகாது. அதுக்கு நம்ம ஜம்ப்பு நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் இதே மாதிரி போய் பெரிய டேப்பில் பிளாக் பிடிக்க முடியும். நம்ம எப்படி பிளாக் பிடிக்கணும் கற்றுக்குறோம். இதுக்கு நம்ம ஜம்ப்பு நல்லா இன்க்ரீஸ் பண்ணால் தான் பிளாக் இதே மாதிரி பெரிய டேப்லேயும் பிடிக்க முடியும். என்ன ரெடிப்பா பந்த அடிச்சு எப்படி உழுது அப்படியே டெட்டாக உழுது பாரு கீழே. ஆ ரெடி என்ன பந்து பாரு கையை உள்ள வை. பந்த மேலே பாரு சைடில் போதா என்னன்னு பாத்தியா. நான் பந்த அடித்து வேலை அதுக்குள்ள பிளாக் ஏறுறேன். நான் அடிக்கணும் ஃபஸ்ட்டு பந்த. நான் ஸ்டோக் போறேன்னா ட்ராப் போறேன்னா உனக்கு எப்படி தெரியும் என்ன நான் எப்படி என்ன பண்றேன்னு உனக்கு தெரிய தெரியாது. நான் ஏறின உடனே என் கூட பிளாக் ஏறத்தில்ல. நான் ட்ராப் போறேன்னா அடிக்கிறேன்னு பார்த்துக்கு. என் கை வேகமாக வருதா ஸ்லோவாக வருதான்னு அதை பார்த்துன்னு பிளாக் ஏறு. நான் பந்த அடிக்கிறதா ட்ராப் போகிறேனாவே பார்க்க மாட்டேன் பிளாக் ஏறிடுறா. இதுதான் பெரிய மிஸ்டேக்கு. நம்ம பிளாக் கற்றுக்கிறப்பே இதெல்லாம் நீ கரெக்டாக பார்க்கணும். என் கை ஃபாஸ்ட்டாக வருதா ஸ்லோவாக வருதான்னு. ஸ்லோவாக வந்தால் தானே என்னால் ட்ராப் போட முடியும். வேகமாக இருந்தால் தானே அடிக்க முடியும். என் கையை நல்லா பாரு. என் கை எப்படி வருதுன்னு பார்த்துன்னு பிளாக் ஏறு. ரெண்டு பக்கமும் ஒரு ஸ்டெப் வச்சு போறோம். ரெண்டு பக்கமும் மூவ்மெண்ட் பிளாக். இப்பதான் நம்ம டைமிங் கரெக்டா ஆகணும். அவங்க கையிலேருந்து பந்து ரிலீஸ் ஆகிறப்ப நம்ம மூமெண்ட்டு போகணும் புரியுதா. அட்டகருன்றதுனால ஒரு ஸ்டெப்பு. பிளாகராக இருந்தால் எப்படி போவாங்கன்னு தெரியல. ஃபாஸ்ட்டாக ரெண்டு ஸ்டெப் வச்சு போவாங்க. ஒரு ஸ்டெப்பு நம்ம போகிறதுனால சொல்கிறான் பந்து டைமிங் முக்கியம். பந்தை கரெக்டாக போய் பிடிக்கிறது நீ தூக்கி போகிற டைமிங்கு அடிக்கிற டைமிங் கரெக்டாக நம்ம பந்து வைக்கிற கரெக்டாக பிடிக்கிற டைமிங் கரெக்டாக இருக்கணும் புரியுதா. ஆ ரெடிப்பா இந்த மாதிரி பந்து வந்தோடனே எங்கே அமுங்குறான் மேலே பார்த்து. அதேமாதிரி மேலே பார்க்கணும். பந்து அடித்தா கூட இந்த சைடு தான் போகணும். அந்த சைடு அடித்தாங்கன்னா இந்த சைடு வரணும். அந்தாண்ட சைடு போகக்கூடாது. ரெடி ரெடி இது மாதிரி தான் அம்முறோம்னா ரெடி. ஆ அதுதான் ஆ போய் நில்லி எகிறான் பாடுறா. வெரி குட். இந்த பக்கம் அமுக்க ரெடி. அதான் ரெடி. வெரி குட் போ. இப்போ தான் போ. பின்னாடி இருந்து தூயில் வந்து போடக்கூடாது. அவன் போகிறதுக்குள்ளே டக்குன்னு வேகமாக போய் எகிறியா எகிர்றா. நல்லா எகிரி பிடி பந்த. பரவாயில்ல பந்த அது மாதிரி மேலே பார்த்து எந்த பக்கம் வருது கை ரெண்டு கையும் வச்சு. ஆ ஓடியா
பந்து இந்த பக்கம் வரக்கூடாது, அந்த பக்கம் போகணும். ஆ ரெடி இருப்பா வர்த்தம். நம்ம இந்த மாதிரி டேப்பு சின்னதாக கட்டி கேப்பு பற்றி ரோப்போ இல்லை கவுரோ கட்டி இந்த மாதிரி பிளாக் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். கரெக்டாக நம்மளுக்கு கையும் வரணும், மூமெண்ட்டு வரணும், பந்தம் இந்த மாதிரி தான் பிடிக்க கற்றுக்கணும். கற்றுக்கிட்டக்கப்புறம் நம்ம வந்து கை கரெக்டாக போகுது, கால் கரெக்டாக போகுதுன்னா அதுக்கப்புறம் ஜம்ப்பு இன்க்ரீஸ் பண்ணால் தான் நம்ம பெரிய டேப்பில் போய் கற்றுக்கிறப்பே நம்மளுக்கு எத்த உடனே ஜம்ப்பு வந்துடாரு. ஒருத்தவங்க நேச்சுரல் ஜம்ப்பு இருக்கும், ஒருத்தவங்க ஜம்ப்பு இருக்காது. அந்த ஜம்ப்பை நம்ம வர வச்சுக்கணும் தான் பிளாக் கரெக்டாக பிடி கற்றுக்கணும். இப்போ நம்ம எப்படி மூமெண்ட் பிளாக் போகிறது, நின்றுக்கணும் பிளாக் பந்த கையை உள்ளே வைக்கிறதுன்னு தெரியுதா? தெரிஞ்சதுக்கப்புறம் பந்தை எப்படி பிடிக்கணும், ஜம்ப் பண்ணி நல்லா எப்படி பிடிக்கணும். அப்புறம் நம்ம லேட் ஜம்ப் பண்ணுறோம், குள்ளமாக இருக்கிறாங்க, ஹைட்டாகிறாங்க, லேட் ஜம்ப் பண்ணுறோம், பந்து அவங்கள்ட்ட வந்து ரிலீஸ் ஆனோடனே தான் நம்ம பிளாக்கு பிடிக்கவே போகணும், புரியுதா? அப்போ தான் பந்து வந்து கரெக்டாக நம்மளால் பிளாக்கு பிடிக்க முடியும், டெட்டாக பிடிக்க முடியும். அதே மாதிரி அந்த சைடு அடித்தாங்கன்னா பிளாக் வந்து கையை இந்த சைடு வைக்கணும், இந்த சைடு அடித்தாங்கன்னா கையை வந்து இந்த சைடு லாங் ஜோன் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் கையை உள்ளே ஏறி வைக்கணும். நம்ம கண்டினியூவாக இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் தான் நம்ம